எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் ஆறுமுகம். பைரி மூவி வந்து புறா வளர்க்குறவங்களை பற்றியான ஒரு படம். படத்தை எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு எங்களுக்கான ஒரு வெற்றியை வந்து அமைச்சு கொடுங்க. என்னோடய பேர் வினு லாரன்ஸ். இந்த படத்தில் வில்லனாக அறிமுகமாகியிருக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு ஏற்கனவே ஸ்டேஜில் நன்றி சொன்னேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். வேறு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல, எனக்கு பேச வராது ரொம்ப ஸ்டேஜில், அதனால் மன்னிச்சிருங்க. துரைராஜ் அந்தமான்லேருந்து. இந்த பைரிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படியாவது இந்த பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் ஆடியன்ஸும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எந்த 100% செஞ்சுருக்கோம்னு நம்பிக்கை இருக்குது. அது நீங்கள் தான் ரிசல்ட் மார்க் நீங்கள் தான் போடணும். பார்த்து எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு நம்ம. வணக்கங்க, என் பேர் கார்த்தி பிரசனா. இந்த பைரி படத்தில் நான் வந்து வில்லியம் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஜான் கிளாடி பிரதருக்கு ரொம்ப நன்றி. இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, ஒரு 100 நாள் கிட்ட ஒர்க் பண்ணேன் இதில். இது ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இந்த மாதிரி இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கேன். அது மீடியாக்காரங்க கொஞ்சம் நல்லபடியாக கேட்குறேன். நம்ம நண்பர் துரைராஜ், நாங்கள் ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுலாம் எனக்கு 25 வயசு, அவர் 20 வயசு. அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க. யாருக்கும் துரோகம் பண்ணல. துரோகம் பண்ணாமல் வந்ததுனால ஆண்டவன் எங்களுக்கு வித்தளவுக்கு வழி கொடுத்துருக்காரு. இந்த அதனால இந்த ஆண்டவன் வேண்டிக்கிறேன், இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடப்போகணும். நான் அந்த பைரி படத்தில் ஹீரோவோட மதராக பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய மூவியில் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணா, எஸ் மேடம், எங்கே எப்போதும், சண்டைக்கோழி 2, ராட்சசி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். எனக்கு இதில் நிறைய அனுபவங்கள். இந்த படம் மூவி எங்கள் ஊர், இது வந்து ஒரு புறாவை வச்சு எடுத்திருக்காங்க. கதை புறாவை வச்சு எடுத்திருக்காங்கன்னா என்னோடய சொந்த ஊர் நாகர்கோவில். நான் இருக்கிறது சென்னையில், சாலிகிராமத்தில் இருக்கிறேன். ஆனால் எனக்கே தெரியாது எங்கள் ஊரில் இப்படி ஒரு புறா பந்தயம் விடுறாங்கன்றது எனக்கு தெரியாது. இந்த மூவி ஆரம்பித்தப்போ தான் எனக்கு தெரியும். இது டைரக்டர் வந்து இந்த ஸ்லாங்கு, அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நாகர்கோவில் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இந்த ஹீரோவா அம்மா ஹீரோவோட அம்மாவாக போட்டிருக்காங்க. இந்த மூவி நல்லா வந்திருக்கு, நல்லா பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஹிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லோரும் போய் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த மூவியை, எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி.